ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் வச்சு சாக்லேட் கேக் தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. குக்கர் பெல்ட்டு விசில் எதுவும் போட வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். 3 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க. அது நடுவில் இருக்க அந்த க்ரீமை எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் அந்த க்ரீம்லாம் தனியாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ க்ரீமை தனியாக எடுத்துட்டேன். பிஸ்கெட்டை நல்லா 1-2 உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குங்க. நான் இன்னும் 1/2 டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். இப்போ பிஸ்கெட்டை இந்தளவுக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மிக்ஸில் 1 பேக்கெட் ஈனோ சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லா பக்கமும் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் ஆயில் நல்லா தடவி வச்சிட்டோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பிஸ்கெட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஊற்றிட்டு இந்த குண்டாவை இப்படி 2 தடவை தட்டி விட்டுருங்க. இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து இதில் வச்சாச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சுங்க. இது 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த க்ரீமை ஒரு சின்ன ஜாரில் மாற்றிக்குங்க. இப்போ இந்த க்ரீமில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்குங்க. இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இது நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சுங்க. இதை வந்து கேக்குக்கு நடுவில் நம்ம க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சுகர் சிரப் வந்து ரெடி. சாக்லேட் சிரப் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 3 ஸ்பூன் சர்க்கரை கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணதே இருக்கனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேக் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தியை வந்து குத்தி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை. இப்போ கேக் வெந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கேக் நல்லா ஆறினதும் நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேங்க. இப்போ மேலே இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ கேக்கை வந்து 2 லேயராக வந்து பிரிச்சுக்கலாம். கட் பண்ணிக்க இந்த மாதிரி 2 லேயராக கட் பண்ணிட்டேங்க. இப்போ 1 லேயர் மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப்பை இதில் சேர்த்திடலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீம் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஆகிற மாதிரி க்ரீம் பூசிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்து இன்னொரு லேயரை இது மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிடலாங்க. நான் சாக்லேட்டை இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கேங்க. இது டெக்கரேஷனுக்காக இது மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஓரியோ பிஸ்கெட் வச்சு சூப்பராக சாக்லேட் கேக் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.